இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மே மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை வேளையிலே ஜபத்திலே இணைந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் கத்திர அதிகமாக ஆசை இந்த ஊரடங்கு நாட்கள் நீடித்து கொண்டிருக்கிற நாட்களே நம் பொறுமையோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஜபத்திலும் வேண்டுதலும் நம் தரித்திருக்கிறோம் நிச்சயமாகவே நம்முடைய பொறுமையான காத்திருத்துப்பலுக்கு ஆண்டவர் அதிகமான பலன் கொடுப்பார் இந்த நாளிலும் இந்த செபவிலே ஆசுபதிக்கும்படி கண்களை மூடி ஆண்டவரை சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஹாலலூயம் வேதம் நமக்கு சொல்லுகிற நாம் தளர்ந்து விடாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவர் நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம் தேவனை உமக்கு நாங்கள் மகிமை உண்டாயிருக்கட்டும் ஆண்டு வர உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவை நாங்கள் உங்கள் நாமத்திற்கு இது வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு மகிமையான அறுவடைக்காய் ஆண்டவரே காத்திருக்கிறவளாய் எங்களை நீர் வைத்து வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டு தேவனே உடைய அன்பிலும் ஆண்டவரே உரே உடைய பொறுமையிலும் கத்திரங்களை காத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அண்டு சொல்ல முடியாத ஐஸ்வர்யங்களுக்காக அசுவாதங்களுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டு சியோன் குமாரர்கள் குமாரத்திகள் அண்டு உரை கத்தருள் மகிழக்கூடிய அந்த கிருவை எங்களுக்கு ஆவினால தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு உரே ஹால லூயா ஹால லூயா எல்லா பக்கங்களும் ஆண்டு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பு நாங்கள் காத்திருக்க செய்த உதவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டு உரே உன்னத மானுடைய கரத்தை, பற்றிக் கொள்ள நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக. உண்மை நன்றியோடு நாங்களும் இருக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஜெப விளை கத்திர அரசு வதிப்பீராக ஜெப விலையில் இணைந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவையுடைய உடைய கிருபையில வளர நம்முடைய பிள்ளைகள் கத்திர உதவி செய்யும் இடங்கள் செபிக்கிறோம் நன்மையும் ஆளுக சீட்டும் ஒரு நாட்களுடைய எல்லாவது கடினங்களை மேற்கொள்ளக்கூடிய தெய்வீக பலனால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தன் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவருடைய அன்பின் நாமத்தை இன்னும் ருசித்தறிந்து உமக்குள்ளாய் ஆண்டரை பலப்பட கத்திர உதவி செய்யும் இடங்கள் செப்பிக்கிறோம் ஜெப கத்தோடைய கரமும் கரமுடைய கிருபையும் அன்றை ஆளுக ஜீவக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு விக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்தவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே இந்த ஜெப வேளையில் இணைந்து ஒரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை உற்சாகத்தோடு உயர்த்துவோம் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே சத்தமாய் பாடி நல்ல கரங்களை தட்டி முடிந்தால் கரங்களை தட்டி பாடி ஆண்டு நாமத்தை உயர்த்துவோமே அலலு காய்சிவன் விட்டவாரே என்னோட இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே விட்டவாரே என்னோடியிருக்க எழுந்தவாறே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே வந்துடுவாரேசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் வாழ்வீனிலேசு போதுமே சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் ஆமிசமும் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மாயங்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே இடங்களில் அமர்ந்த ில் மேந்தெண்டை நடத்திடுவார்ள்ளங்களில் மே ஆமாந்த தண்ணீரண்டை நடத்திடுவான் ஆத்துமாவை நீடம் தேற்றிடுவான் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான் மாவை நீதம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்நிலை ஏசு போதுமே மனிதரின் கைவிட்டாலும் மாமிச மாழுகி நாரிட்டாலும் மனித என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்தாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்தாலும் என்று தள்ளிவிட்டாலும் போதுமே 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 நாளிலுமே என் வாழ்வினிலே கண்களை மூடி அப்படியே ஆண்டு ஒரு நோக்கி நாம் பார்ப்போம் எல்லா சூழ்நிலைகளும் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவர் நேரம் கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம் தேவனே நாங்கள் உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையோடு உம்முடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹலலூய எங்களே போதும் அண்டோ நன்மையான வழிகளை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவநீர் ஆண்டவரே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே உரே உம்முடைய மகிமை உள்ள நாமத்தை எல்லா நிலைமை

நம் தொடர்ச்சியாக நம்ம பல ஊடங்கள் அவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவளுடைய கஷ்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அவங்க நடந்தே சென்று தங்களுக்கு ஊர்களுக்கு போகிறதை பார்க்குறோம் அவளுக்கு சரியான விதத்தில் அவங்க கவனிக்கப்படாத இருக்கிறதை பார்க்குறோம் பல நாட்கள் வேலை இல்லாதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற அவர்கள் இனி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கூடிய பலவிதமான கேள்விக்குறிகள் இருக்கிறது நம்முடைய தேசத்துல லட்சக்கணக்கான இந்த தொழிலாளர்களுக்காக ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சேமிப்போம் இப்ப நம்ம இந்த தொழிலாளர்கள் சொல்லும்போது இந்திய தேசத்துல இருந்து பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில பிற பிற இடங்கள்ல வேலை செய்கிறவள் அநேகர் இருக்கிறார்கள் கத்தருடைய கண்கள் இவளுக்கு தயவு உண்டா இருக்கும்படிக்காக இந்த ஏழைகள் விசாரிக்கப்படும்படிக்காக ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிப்போம் ஹலலூயா ஹலலூயா கண்களை மூடி இந்த ஏற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அங்கு மெங்கும் மித நாளில் என்ன செய்வதென்று அறியாமல் அவன் அங்கு மெங்கு மூடிக்கொண்டிருக்கிற இவர்களை அத்தனை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அநேக நேரங்களில் இவர்களுக்காக அமன் இவருடைய நன்மைக்காக கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முயற்சிகள் நன்மையானவத்தில் அவர்களுக்கு போய் சேரும்படிக்காக அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும்படிக்காக ஒன்று சேர்ந்து நாம ஜெபிப்போம் ஆண்டுபுறே உமன் அங்கே துதிக்கிற

இருக்கிறார்கள் அண்டு வர நாட்கள் அவங்க நல்ல தகுதிகளை அடைவோம் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கிறோம் செழிக்கவும் கத்தவ நீங்க உதவி செய்ய மாட்டாங்க ஜெபிக்கிறோம் வர நாட்கள் இவங்க சமுதாயத்தில் நல்ல தகுதிகளை அடை உங்கள் குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட அண்டு இந்த தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு வர அவருடைய துயரங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு வர தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் அவளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் நல்ல அறிவை தாரும் ஆண்டு தகப்பனே கண்ட தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை இவளுக்கு தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே வாழ்க்கைக்கு கத்தவ நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் சொல்லுகிறோம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா வந்து நன்மையான முயற்சிகள் ஆண்டவர்களுக்கு நன்மையான விதத்தில் ஆண்டவர் போய் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரை இவளை ஆண்டரையே மாற்றியோ சுரண்டியோ அந்த பிள்ளைக்கெல்லாம் நினைக்கக்கூடிய ஆண்டவர் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கும் இவளை கத்தா நீங்கள் விளக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிராமங்களும் ஆண்டவர் பட்டணங்களும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இவளை ஆசிர்வதிப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரை கத்தர் கிருபையாய் மனதுரங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை இவளை ஆசிர்வதிக்க

எல்லாவித ஆபத்துகளுக்கும் தேவனை விளக்கை காத்துக்கொள்ளும்படிக்காக அண்ட ஒரு நோக்கி நாம ஜெபிப்போம் தகப்பன எத்தனையோ விதங்கள் இரக்கம் செய்தீங்க அண்ட உரை அண்ட புயல் நேரங்களும் இயற்கை பேரிட நேரங்களும் அன்ற கொள்ளை நோய்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தேவன் நீர் ஒருவராயிருப்பா நன்றி அண்டு இந்த நாள் கரையை கடக்க இருக்கிற புயல் நாள அண்ட அந்த வங்கதேசத்துக்கு சுற்றி இருக்க எந்த மாதங்களுக்கும் அண்டு அதிகமான பிரச்சனை இல்லாதபடி கத்தர் காத்துக்கொள்ளும் இடங்கள் ஜெபிக்கிறோம் ஏழை ஜனங்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு உரை எந்த ஒரு பொருளாதாரத்தினால எந்த விதமான நஷ்டம் வராதபடி அண்டு ஒரே அது எளிமையான விதத்தில் கரையை கிடக்க கத்த உதவ செய்யும் இடங்கள் செபிக்கிறோம் அது தீமையெல்லாம் நன்மையை ஒருவிக்கத்தக்கதாக தேவனே நீங்க கிருவ செய்யும்படியான செபிக்கிறோமாண்டு ஒரு நன்சியோடு நாங்களும் ஸ்தோத் ரிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோமாண்டு ஒரு கத்தனம் செப்பத்தை கேட்டதுக்கு கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுத்துவோமே நன்சையோடு நாங்களும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா அதே போல இந்த நாளில சென்னையிலும் சில ஆஹ் இருக்கிற இந்த வெயிலின் தாக்கத்தில் உண்டுன்னு எல்லா தீமைகளும் கத்தரு நம்முடைய தேசம் தேசமும் நல்ல பரவலா நல்ல மழையை தரும்படிக்கு கத்தரி நம்ம ஸ்தோத்ரமடும் தேவனே

ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நம்ம சங்கீதத்திலிருந்து இனிமையான தியானங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தினுடைய பகுதிகளை நாம் கவனித்து வருகிறோம் இந்த நாளில் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களை நம்ம கவனிக்க இருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்கள் இந்த சங்கீதத்தினுடைய இரண்டாவது பகுதியை நமக்கு காண்பிக்கிறது இந்த பகுதியில் பத்தாவது வசனத்தை ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என சொல்லி அப்படியே தேவனுடைய மறைவில் இருப்பதனுடைய ஆசுவாதங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய இருக்கிறோம் பிரியமான இந்த இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இருக்கிறேன் இதுக்கும் உடன்படிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி சொல்லிவிட்டு இதனுடைய அடுத்த தியானத்துக்குள் நம்ம கடந்து போகலாம் இந்த இடத்துல பார்க்குறோம் உன்னதமான கத்தரை எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் பிகாஸ் யூ ஹாவ் மேட் த லாட் யுவர் டுவல்லிங் பிளேஸ் த மோஸ்ட் ஹை ஹூ இஸ் மை ரெஃப்யூஜ் பாருங்கள் உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் நீ தங்கி இருக்கும் கூடாரமாய் நீ தெரிந்து கொண்டாய் என சொல்லி சொல்லியிருக்கிறது அப்படி தெரிந்து கொண்டபடினாலே உனக்கு என்னென்ன ஆசிவாதம் வருங்கிறத இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஆமாம் உண்மையாகவே நான் இந்த சங்கீதத்துடைய உட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த சங்கீதம் அநேக நேரங்களில் உடன்படிக்கையினுடைய சாபங்களை நேர்மறையாய் பார்க்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த பகுதியும் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசுவாதங்களை உடன்படிக்கையினுடைய நன்மைகளை அதனுடைய அதனுடைய உடன்படிக்கையினுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசுவாதங்களை நேர்மறையாய் பார்க்கிறது இதோடு தொடர்புடைய உடன்படிக்கை என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த பகுதியில் சொல்லுக்கும் கண்மலையாகி உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய் அப்படி மறந்தபடினாலே மறந்து போன போனபடினாலே அல்லது மறந்து நீ செயல்படும்போது உனக்கு என்ன வரும் என சொல்லி சொல்லும்போது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் பாருங்கள் அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது பாருங்கள் உன்னதமான கத்தரை மறக்கும்போது கொடிய வாதைகள் அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் அதற்கு எதிர்மறையை பார்க்கிறோம் உன்னதமான கத்தரை சொந்தமாக கொண்டு அவரை ஒரு கூடாரம் போல தங்கி போது வாதைகளுக்கு கத்தர் விளக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல கீழே உள்ள வசனம் வாசிக்கிறோம் அவர்கள் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் என்று சொல்லியிருக்குது உடன்படிக்கையை பார்க்கிறோம் பாருங்கள் உன்னதமான கத்தரை அவர்களுக்கு தாபரமாய் கொள்ளாதபடினாலே அவருடைய கால்கள் இடறி போகும் விழுந்து போவார்கள் என்பதை உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அதே போல பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் உன்னதமான கத்தர் உனக்கு தாபரமாய் கொண்டபடினாலே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பா என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நமக்கு உடன்படிக்கைகளை சொல்லியிருக்கு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கும் போது கொடிய மிருகங்களை உனக்குள்ளே நான் அனுப்புவேன் விஷமுள்ள பாம்புகளை உனக்குள்ளே அனுப்புவேன் சொல்லியலாம் அந்த சாபங்கள் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறதா இருக்கிறது பிரியமான உடன்படிக்கை தேவனை ஒருவன் தன்னுடைய சொந்தமாய் இருக்கும் போது வரக்கூடிய ஆபத்துகளை சொல்லுகிறது அதை அப்படியே எடுத்து தேவனை சொந்தமாய் கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை அழகாக இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த பகுதியில் வாசிக்கிறோம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு

நாம் எந்த இடத்தில் தங்கியிருந்தாலும் நம்மை பொல்லாப்போ வாதைகளோ அணுகாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் நம்முடைய சங்கீதத்தினுடைய வேதத்துடைய ரிக்கோர்மெண்ட் தேவனுடைய ஆசுவாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவன் வைக்கக்கூடிய நிபந்தனையே ஒன்றே ஒன்றுதான் அவரை சொந்தமாக கொண்டிருக்க வேண்டும் இதுதான் வேதம் நமக்கு வைக்கக்கூடிய நிபந்தனை அவரை சொந்தமாக கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது இந்த இடத்துல அவரை கூடாரமாக அவரை இருக்கும் இடமாக கொண்டிருக்கிறது இந்த இடத்துல எதை சொல்லுங்கன்னா அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான நெருக்கமான உறவை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாய் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் தானியல் திருக்கதர்சனம் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது தானியல் எந்த பகுதியில இஸ்ரவேலினுடைய சிறை மாறுவதற்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய ஜனத்தினுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான் ஜெபம் பண்ணி முடியும் போது இருபத்தி ஓராவது வசந்திர வாசிப்போம் அவன் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே ஒரு தூதன் அவனுக்கு ஒரு பதிலோடு கூட அவனை வந்து சந்திக்கிறான் நினைச்சி அந்த இடத்துல பார்க்கிறான் அந்தி பலியின் நேரம் இதுதான் ஒரு முக்கிய முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் தானியல் காலத்திலே அவன் இந்த ஜபத்தை சொல்லிக்கொண்டிருக்கும்போது அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்தை அந்த ஜபத்தை செய்து கொண்டிருந்தான் என்கிறதை பார்க்குறோம் ஆனால் உண்மையிலே தானியல் காலத்தில் இல்லை ஆலயத்தில் காலையிலும் மாலையிலும் மாலையில் செலுத்தக்கூடிய பலி தான் அந்தி பலி இந்த பலி செலுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லை ஆலயம் இல்லை ஆலயத்தில் பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களை இது யார் இல்லாவிட்டாலும் தானியல் தன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய பலியை செலுத்த முடியாட்டாலும் ஜபதூபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் இந்த நேரத்தில் தான் தேவதூதன் அவனை சந்தித்து அவனுக்கு அவனுக்கு அந்த பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான் பாருங்கள் சில நேரங்களே நாம் ஆண்டவரை தேடுவதற்கோ தொழுது கொள்வதற்கோ நமக்கு சில அடையாளமான காரியங்கள் இல்லாவிட்டாலும் அந்த அடையாளம் இருப்பதை போல தேவனை தேடுகிறோமே இதுதாங்க தேவனோடு கூட இருக்கிற இணக்கமான உறவு தானியலுக்கு யாரும் சொல்லலை அவங்களுடைய மத சம்பிரதாயம் இந்த இடத்துல கட்டளையிட முடியல மத சம்பிரதாயம் சொல்வதற்கு எந்த விதமான காரியமும் இல்லை ஆனாலும் கூட ஏற்கனவே வைகள் இருக்கிறதை போல அதே நேரத்தில் அவன் ஜபத்தையும் வேண்டுதலையும் அவன் செய்து தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு உறவு வைத்திருந்தான் அந்த தானியலுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்தினவராயிருக்கிறார் எஸ்ஐ புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த தேவன் சொல்லுவார் ஆலயம் இல்லாத காலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு நானே உங்களுக்கு பரிசுத்தலமாக இருப்பேன் ஆலயம் இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தலமாக இருப்பேன் அப்போ இந்த பரிசுத்த என்று சொல்லும்போது ஒரு காண்கிற அல்ல காணாத தேவனோடு கூட இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவு பாருங்கள் இந்த உறவில் இருக்கிறவங்க அவருடைய மிகப்பெரிய ஆசுவார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க தேவன் இந்த நாட்களில் அதுதான் விரும்புகிறாரு சில நேரங்களில் இந்த நாட்களும் அப்படிதான் ஐயோ ப்ரேயர் பிரேயர் இல்லை சர்ச்சில்ல அந்தந்த நேரத்துக்கான எந்த காரியம் இல்லை அதனால நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னு இல்லை இது இல்லாவிட்டாலும் இது இருக்கிறதை போல மக்கள் நினைத்து ஜபத்துல வேண்டுதல்ல ஆராதனை வேலை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் எட்டரை மணிக்கு ஆராதனை இருக்கிறதை போலவே வீடுகளை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறீங்களே இதுதான் ஆண்டவரை இருக்கக்கூடிய இணக்கமான உறவு ஆண்டவரோடு கூட இணக்கமான உறவு ஆண்டவரை தன்னுடைய தாபர சவலம்னு சொல்லி கொள்ளுகிறது என்னன்னா யாரும் சொல்லாமலே யாரும் கட்டளை இடாததே அவங்க கட்டலை இட்டதை போல தேவனை தேடுகிறோம் இல்லையா இதுதான் அவரை கூடாரமாய் கொள்ளுகிறது இன்றைக்கி அநேகருக்கு ஜம் பண்ணுங்க வேதமாசிங்க சர்ச்சுக்கு போங்க இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணி கையில் கொடுத்து உந்தி தள்ளி விட்டால் தான் போவாங்க பாருங்கள் இது இல்லாமல் இருந்தாலும் யாரும் சொல்லாமலே இந்த ஃபார்மட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா இது சொல்லுவாங்க யாரும் ஒரு ஒரு ஃபார்மெட்டை இல்லாமல் இருந்தாலும் இருக்குதை போல நினைத்து ஜபித்து உபவாசித்து வேதம் வாசித்து கத்தரை தொழுது கொண்டு கத்தரை ஆராதனை செய்து கொண்டு அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவில் வர இருக்கிறாங்க இல்லையா இதுதான் காமிக்கிறதுங்க அவரை தாபர சாக கொள்ளுகிறது அவரை கூடாரமாக கொள்ளுகிறது அவரை கூடாரமாய் இப்படி கொள்ளுகிறவர்களுக்கு அவரே பரிசுத்தலமாய்க்கூட இருந்து அவளை கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த பகுதியை நமக்கு இப்படி தான் சொல்லுகிறது அவரை கூடாரமாய் கொள்ளுகிறது உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய்க் கொண்டார் ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் நோ யூ வில் ஷால் பி அலவுட் டு பி ஃபால் யூ நோ பிளாக் நியர் யுவர் டென்ட் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்கள் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு என சொல்லும்போது இந்த சங்கீதத்தினுடைய முந்தைய பகுதியில் நம்ம கவனித்தோம் எத்தனையோ பொல்லாப்புகள் எத்தனையோ வாதைகளை நம்ம பார்த்தோம் பகலில் உண்டாகக்கூடியது இரவில் உண்டாகக்கூடிய வாதைகள் அதே போல மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று சொல்லி எத்தனையோ வாதைகள் இந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் ஒன்றும் வேடனுடைய கண்ணியாக இருக்கட்டும் ஐ மீன் பாலாக்கும் கொள்ளை நோயாக இருக்கட்டும் அல்லது சூரியனுடைய தாக்குதலாக இருக்கட்டும் சந்திரனுடைய தாக்குதலாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட வாதையும் உன்னை அணுகாதபடி கத்தர் அவங்களுக்கு இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் யோபு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் சொல்லுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கும் உன்னை விள விளக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உனக்கு தொடாது தொடாது என்று சொல்லி பார்க்கிறேன் பாருங்கள் ஆறா ஆறு விதங்களாக இருக்கலாம் ஏழு விதங்களாக இருக்கலாம் எத் அத்தனை விதங்களில் கணக்கற்ற விதங்கள்ல பொல்லாப்புகள் வந்தாலும் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எப்படி சொல்லுவதுனாலே தேவனை தொழுது கொள்கிற யாருக்கும் உபத்திரவுமே பிரச்சனையே வராதுங்கிறது அர்த்தம் இல்லை பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை பொல்லாப்பு வராதபடி கத்தர் காத்து கொள்ளக்கூடிய இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உபத்திரம் உண்டு பல நேரங்களில் உபத்திரம் இக்கட்டுகள் வந்தாலும் பொல்லாப்புகள் நம்மை தாக்காதபடி நம்ம காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் ஆஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு பட்டணத்தை சந்தித்து அந்த பட்டணத்துக்கு தெய்வ வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அவர் அழைக்கப்பட்டார் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதியை குறித்து அந்த தேதியிலே அந்த பட்டணத்துக்கு போவதற்கு இவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து விட்டார் இந்த காரியங்கள் அந்த ஆஸ்தின் என சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதனுடைய எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டது ஆகவே இவர் இந்த பட்டணத்துக்கு இந்த இடத்தில் போகக்கூடிய போகிறார் என்று தெரிந்துவிட்டதுனாலே இந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய வழிகளை அவர்கள் அறிந்து அந்த வழியிலே அவர்கள் மறைவாய் பதிந்திரு இருக்கிறார்கள் எப்படியாவது இவரை தாக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அந்த நாளிலே அவர்கள் அந்த இடத்திற்கு போகும்போது அவருக்கு வழித்துணையை வந்தவன் ஏதோ காரணத்தை தன்னுடைய வழியை தவறவிட்டான் தவறவிட்டு எப்படியோ வேறு வழியை சுற்றி சுற்றி கடைசி அவங்க போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டார்கள் ஆனால் அந்த நாளில் இவர்கள் எதிர்பார்த்த வழியிலே அவர் வராதனாலே எதிரிகள் வெட்கப்பட்டார்கள் ஆனால் இவர்களை தேவன் எப்படியாய் பாதுகாத்தார் என்று சொல்லி இவர்கள் பின்பதாய் தே அறிந்து தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்தினவராயிருந்த மகிமைப்படுத்தினார்கள் பாருங்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அற்புதமான விதத்தில் புல்லாப்புகள் வரதை போல இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது லார்ட்ஸ் ப்ராவிடன்ஸ் இஸ் த பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாருங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் சொன்னால் யாரும் எதுவும் இல்லை நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் நம்ம ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறது அவருடைய அவரை கூடாரமாய் கொள்ளுவது மட்டும்தான் நம்முடைய ஜீவனுக்கு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் மற்றபடி வேற எதுவுமே நம்முடைய ஜீவனுக்கு ஒரு உத்தரவாதத்தையோ பாதுகாப்பையோ தர முடியாது நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரை கூடாரமாய் கொள்வதனாலே அவருடைய மகிமை மட்டுமே நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு உத்தரவாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவன் சொன்னார் உன் ஈடாக ஜனங்களை தரவேன்னு சொன்னார் பாருங்க நிச்சயமாக நம்முடைய ஜீவனுக்கு உத்தரவாதத்தை ஒரு இன்சூர் கொடுக்கக்கூடியது ஒரு உத்த உத்தரவாத்தை கொடுக்கக்கூடியது என்பது ஆண்டோருடைய வாக்குத்தத்தும் ஆண்டவருடைய மகிமையுமா இருக்கிறது ஆகவே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது அவரை உனக்கு தாபரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அது மட்டுமல்ல அவரை கூடாரமாய் கொண்டிருப்பதனாலே அடுத்த ஆசுவாத்தை அடுத்த இரண்டு வசனங்களை வாசிக்கிறோம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை வாசிக்கிறோம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு பராமரிப்பை நம்ம பார்க்குறோம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இட் இஸ் அவர் ஃபாதர்ஸ் ஸ்பெஷல் கேயர் நம்முடைய பிதாவுனுடைய ஒரு விசேஷமான பராமரிப்பை இந்த இடத்துல பார்க்குறோம் யாருக்குமே இல்லாத ஒரு பராமரிப்பு அவருடைய தூதர்களை அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி தேவன் கட்டில் எடுக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அரசியல் தலைவர்கள் மிக முக்கியமான ஆட்சியாளர்களுக்கு விசேஷமான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது எத்தனையோ விதங்கள் இத்தனை அடுக்கு என்று சொல்ல கொடுக்கப்படுகிறது அந்த பாதுகாப்பு எதை குறிக்கிறேன்னா இவங்க இவங்க முக்கியமானவங்க ஆனால் ஆண்டவரை தாவரமாய் கொள்ளுவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷமான பாதுகாப்பை கொடுக்கிற இது ஒரு தலைவர்களுக்கு கூட இல்லை உலகத்தினுடைய எந்த ஆட்சியாளருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாதுகாப்பு அவருடைய தூதர்களை பாதுகாப்பாக தேவன் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் தூதர்கள் ஆண்டவருடைய விசேஷமான படைப்புகள் மகிமையை சுமந்து சொல்லக்கூடிய வாகனம் என்று சொல்லி எல்லாம் பல விதங்களில் வேதத்தில் தூதர்களை பார்க்குறோம் பாருங்கள் இவர்கள் இந்த உலகத்தில் ஊழியத்தையோ செயல்களையோ சதுசெயர்களை போல விசுவாசியாமல் இருந்தாலும் நம்முடைய வேதம் இந்த தூதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் விஷயத்தில் செய்யக்கூடிய ஊழியம் தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிறது அதிகம் புஸ்தகத்தில் ஆகாரை சந்தித்து அவளை அவளுக்கு வேண்டிய பணிவிடையை செய்து முதற்கொண்டு அப்படி தொடர்ச்சியாக இந்த தூதருடைய ஊழியம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் உலகத்தின் கடைசி நாட்களில் அவருடைய பரிசுத்தவான்கள் சாத்தானின் அதிகாரத்தில் விடுவிக்கப்படக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவள் செய்யக்கூடிய ஊழியம் என்பது நம்முடைய வேதத்தில் தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிறது தூதர்களுடைய பாடத்தை சொல்லப்போனால் அது ஒரு பெரிய பாடமாய் மாறிவிடும் சில நாட்கள் கூட தூதர்களுடைய பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் நம்ம சுருக்கமாக இந்த தூதர்கள் நமக்கு எந்த விதத்தில் நம்ம கூலியம் செய்கிற இந்த வசனத்தை சொல்லுகிறபடி நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்கு அதை உற்சாகத்தை தரக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல தூதனுக்கு கட்டளையிடுவார்னு சொல்லி ஒருமையில் சொல்லவில்லை தூதர்கள் சொல்லி பன்மையில் சொல்லப்படுகிறது தேவன் அவருடைய பிள்ளைகளை காத்து கொள்ள காப்பதற்கு ஒரு தூதனுக்கல்ல தூதர் கூட்டத்திற்கே கட்டளை பாருங்க பாருங்கள் ஒரு தூதனுடைய வல்லமையை பாருங்கள் ஒரு நாள் தேவன் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராகி வந்த அசீரியுடைய பாளையத்தை அழிக்கும்படி ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு தூதன் போய் ஒரு நைட்டில் அவங்களுடைய லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களை சங்காரம் பண்ணார் பார்க்குறோம் ஒரு தூதனுடைய வல்லமையை பாருங்கள் ஒரு தூதனை தேவன் அனுப்பினார் சோதம் குமாரப்பட்டணத்தை அனு அழிக்கிறதுக்கு ஒரு தூதனை தேவன் அனுப்பினார் இஸ்ரேவேலுடைய தலைச்சங்களை அழைப்பதற்கு ஒரு தூதனை தேவன் அனுப்பினார் இஸ்ரேவேலுடைய பாளையத்தை பாதுகாக்கிறதற்கு ஒரு தூதர்களே இவ்வளவு செய்வார்களா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தூதனை அல்ல ஒரு தூதர் கூட்டத்தையே தேவன் கொடுத்திருக்கிறார் தோத்தான்லே எலிசாவை பிடிப்பதற்கு அவனுடைய ராஜா ஒரு பெரிய சீரிய ராஜா ஒரு பெரிய படையை அனுப்பும் போது அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் அந்த மலையை சுற்றிலும் ஒரு பெரிய இராணுவம் போல தூதர்கள் இருந்ததை நம்ம வேற்றுல இருந்ததை அந்த எலிசா பார்க்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவளாக இருக்கிறோம் ஏசு சொல்லுகிறேன் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறேன் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் பன்னிரெண்டுக்கும் அதிகமான லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை தேவன் எனக்கு அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறாயே என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழில் பார்க்கிறோம் அவருடைய தூதர்கள் அவரை பயந்தவளை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவளை பாதுகாக்கிறார் சொல்லியிருக்கிறது பாருங்கள் தூதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவ கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பாதுகாப்பை அண்டவுடைய பிள்ளைகளுக்காக தேவனை வைத்திருக்கார் தூதர்களுடைய பாதுகாப்பை கட் இந்த இடத்துல தேவன் நினைச்சிருக்கா வைத்திருக்காரு இதை நாம் அறிகிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் பாருங்க அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இது ஒரு சாதாரணமான ஒரு வாசிப்பு இல்ல கமாண்ட் இட் இஸ் ஸ்டிக் கமாண்ட் தேவன் உன்னை கட்டளை உடனே இம்மீடியட்டில் அதை ரெடியா இருக்கிறாங்க அதாவது சொல்றது தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கனி ஜுவாலையாக செய்கிறார் ஒரு விஷயம் சொன்னா அதை அரசியல இருக்கிற போல கிடப்பில எல்லாம் போடப்படாது உடனே அவங்க மீடியட்ல மிக வேகமாக அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க கட்டளை புறப்பட்டால் போதும் அதை வேகமாய் செய்து முடிக்கிறவர்கள் தான் தூதர்கள் தானியல் நிமிஷகம் ஒன்பது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அந்த பகுதியில் வாசிக்கும் போது தானியல் ஜவுமனி கொண்டே இருக்கிறான் ஜவுமனி கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல தூதன் அவரை வந்து சந்திக்கிறான் சந்திக்கும் போது சொல்றாரு நீ பண்ண ஆரம்பித்த உடனே கட்டளை புறப்பட்டது உடனே தான் புறப்பட்டு வந்துட்டேன் அவங்க எந்த விதம் தாமதம் பண்ணாங்க மாட்டாங்க தேவன் கட்டளை இட்டாருன்னா அந்த கட்டளையை என்ன கஷ்டப்பட்டாவது நிறைவேற்றுவாங்க தானியல் புஸ்தகம் பதினோரு அதிகாரத்தை படிக்கும்போது தேவன் கட்டளை இட்டுட்டாரு ஆனால் அந்த தூதன் புறப்பட்டு வரும்போது பலவிதமான தடைகள் இருக்குது பார்க்குறோம் ஆனாலும் கூட அந்த தடைகளை தாண்டி சில நாட்கள் தாண்டி அந்த தூதர்கள் காபிரியல் மிகாவல் அவரை வந்து சந்திச்சுட்டாங்க சந்திச்சுட்டாங்க அப்போ தூதர்களுக்கு கட்டளை இட்டாருன்னா அவங்க டிலே பண்ண மாட்டாங்க கரெக்டாக அந்த நேரத்தை அவங்க செய்து முடிப்பாங்க தூதர்களை கட்டளைங்கிறது சாதாரண ஒரு ஒரு கவர்மெண்ட் கட்லையுடைய மிக பயங்கரமான கட்லை அதனால தான் தூதன் கட்லையிட்டுறாரு சகரியாவுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை அறிவியன்னு சொல்லி ஆனால் அந்த சகரியா என்ன சொல்கிறேன்னா தூதன் அறிவிக்கும் போது அதை கொஞ்சம் லாக்கா அதை சரியான விதத்தில் கவனிக்காமல் ஒரு அவிஸ்வாசம் கொடுக்க அந்த தூதன் சொல்கிறார் நான் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய காவிரியல் நிற்கவேன் ஏற்ற காலத்தில் நிறைவேறக்கூடிய வார்த்தையை விசுவாசியாதபடினாலே நீ பார்க்க கொஞ்ச நாள் ஊமையாக இருப்பா எங்கக்கூடிய காரியத்தை அவனுக்கு கட்ளையிடுறத பார்க்குறோம் தூதர்கள் தங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை தங்களை கட்டளைட்ட படக்காரங்க அப்படியே நிறைவேற்றுகிறவர்கள் அதுக்குள்ளே என்ன இடையில எடையா வந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நிச்சயமாக திறமையா முடிக்கிறவங்க தான் தூதர்கள் தான் சங்கீதம் நூற்றி மூன்று இருபதுல வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் தூதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய எதையுமே திறமையாய் சரியான இடத்தில் செய்து முடிக்கிறவர்கள் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தூதர்களை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் கட்லைட் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல மீண்டும் ப படிக்கிறோம் பாருங்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்லைட்டு இந்த இடத்தை பார்க்குறோம் உன்னுடைய வழிகளிலெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு இடத்தில் மட்டுமல்ல அவங்க போகக்கூடிய எல்லா பாதைகளும் அவங்க கூட இருந்து அவங்கள பாதுகாக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம பத்து பதினொன்று வருஷத்தை நம்ம ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கோம் தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற இடத்துல தேவன் பாதுகாக்கிறார் அவங்க எங்கெல்லாம் நடந்து போகிறாங்களோ எல்லா வழிகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார் நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஆனால் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய கூடாரங்களும் சரி நம்ம போகக்கூடிய இடங்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு அவருடைய தூதர்களை கட்டளை இருக்கிறார் தூதர்கள் நம்முடைய வழிகளில் கூட வராங்க நம்ம யோசிக்கணும் அப்ப நம்ம வழிகள் தேவனுடைய வழிகளா இருக்குமா இருக்க வேண்டும் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளா இருக்க வேண்டும் நம்முடைய வழிகள் பாருங்க என்ன நம்முடைய நம்முடைய வழிகளெல்லாம் தேவன் கவனித்துக்கொண்டே இருக்கிறான் தூதர்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்க வேண்டும் டட் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு ஆற்றிலிருந்து ஆற்றின் மறுகரையில் இருக்க பட்டணத்துக்கு போக வேண்டும் ஆகவே ஒரு ஆற்றின் கரையில் நின்று தன்னுடைய படைகளை ஏற ஆரம்பிக்கிறார் அவர் படைகளை ஏற ஆரம்பிக்கும் போது கால் தவறி தண்ணீருக்குள் விழுந்துகிறார் விழுந்து அவர் உடனடியாக எழும்பி எப்படியாக கேட்குறேன் ஆமை மை வே நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனா நான் என்னுடைய கரெக்டான பாதையில் தான் இருக்கிறேனா என்கிற கூடியதை ஒரு வார்த்தை அவர்களை கேட்குறார் இன்றைக்கும் அநேக நேரங்களில் நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டும் வேதம் வாசிக்காமல் காலை ஜெபிக்காமல் நம்முடைய வேலைகளுக்கு போகிறோம் வழிகளுக்கு பல காரியங்களை செய்கிறோம் நாள் முழுசும் கழிக்கிறோம் நம்ம கேட்கணும் என்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் தானா தேவனுடைய வழிகள் தானா நான் நடக்கிறேங்கிறத நீங்கள் கவனிக்கணும் நான் அநேக நேரங்களே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியந்தான் ரீசன் இல்லாமல் சும்மா கடைக்கு போயிட்டு வரேன் சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் இந்த காரியத்தை நம்ம சொல்லக்கூடாது எந்த ஒரு இடத்துக்கு போகிறேன்னு ஒரு ரீசன் இருக்கணும் நம்ம ரீசன் இல்லாமல் சில போய் ஏதோ ஒன்று நினச்சிட்டு போவோம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டோன்னா அதுக்கு தேவன் பொறுப்பாளியாக மாட்டார் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ சுற்றி பார்க்க போகிறேன் அப்படி தேவையில்லாமல் போகும்போது அது தேவனுடைய தேவனுடைய தேவதூதர்களை சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் ரீசனோடு நம்ம இருக்க கடைங்களை தேவன் தூதர்களும் நம்மளை காப்பதற்கு தேவன் கட்டளை இட்டு இருக்கிறவா நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்க வேண்டும் தேவனுடைய வழிகளாக இருக்கும் தான் நம்முடைய வழிகளில் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க நீதிமொழியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் உன்னுடைய வழி அவைகளின் நடப்பாய் உடைய கால்கள் இடராது என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரம் பதி இருபத்தி மூன்றாவது வசனத்தை ஒருமுறை நான் வாசிக்கிறேன் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளை நடப்பாய் உன் கால் இடராது என்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய கால் இடராது நம்முடைய வழிகள் தேவனுடைய இருக்கணுங்கிறது தேவன் மிக கவனமாக எதிர்பார்க்கிறான் பிழையாமை குறித்து பார்க்கிறோம் பிழையாம் அவனுடைய வழிகள் தேவனுக்கு எதிரான வழிகளாய் மாறப்போகிறது ஆகவே அவனை இதிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டார்டிங்கிலே தேவனுடைய தூதன் அனுப்பப்பட்டு அவனை எச்சரித்தார் ஆனால் அந்த பிழையாம் அந்த எச்சரிப்புகளையும் தாண்டி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு இக்கட்டும் துன்பம் வந்ததுங்கிறது நம்ம பார்க்குறோம் யோனாவை பார்க்குறோம் தேவனுடைய அவனுடைய கால்கள் அது சிலவில் அவனுடைய பார்வைக்கு பிரியமில்லாத இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழிகள் நடக்கும் தன்னுடைய கால்களை நிலைநிறுத்தும் போது அவன் சேஃபாக இருந்தான் ஆனால் தனக்கும் தன் மனதுக்கும் பிரியமான ஆனால் கத்தருக்கு பிரியமில்லாத வழிகள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஆபத்துகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்ததெனவே பார்க்குறோம் பிரியமான விலை இன்றைக்கி நாமும் கேட்கணும் நம்முடைய தொழிலே நஷ்டங்கள் நம்முடைய வாழ் குடும்பத்திலே பிரச்சனைகள் பலவிதமான புயல்கள் பல நம்மை சுற்றி நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது நாம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் நான் சரியான வழியில்தான் தான் இருக்கிறேனா நான் கர்த்தருடைய வழியில் தான் இருக்கிறேனா என்பதை ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் கத்தருடைய வழிகள் இருக்கிறோம் என்று நிச்சயப்படுத்தி கொண்டால் நம்முடைய பாதையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் நம்மை காப்பதற்கு ஏற்கனவே தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு கட்ளையிட்டிருக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளாய் மட்டும் இருக்கணும் தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய வழிகளாக இருக்கக்கூடாது இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம் அவருடைய வழிகள் கத்தருக்கு கோபம் உண்டாக்குனதாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவர் தம்முடைய முகத்தை மறைச்சிட்டார் ஆண்டவர் ஒரு முறை முகத்தை மறைச்சிட்டார்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க பாருங்க அவரை தாபரமாய் கொண்டவர்கள் அவர்களுடைய தங்கி இருக்கிறவுடைய இதுதான் காமிக்க அவருடைய தங்கி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவருடைய வழிகளை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்க சூசிங் அவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவருடைய வழிகளில் தேர்ந்தெடுக்கிறாங்க அவருடைய வழிகளில் நடக்கிறாங்க கத்திரத பார்த்துட்டே இருக்கிறார் தம்முடைய தூதர்களை வச்சு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே நினைச்சாரு இருக்காரு எந்த பொல்லாப்பும் தீங்கு வராது அப்படி அவளை காத்துக்கொள்ள தேவ குடிய தேவனா இருக்கிறார் இந்த இடத்தை வாசிக்கும் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார் அவர்கள் என்ன செய்வார்களா உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திக்கொண்டு தங்களுடைய கைகளில் கொண்டு போவார்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் பாருங்க தூதர்கள் என்ன செய்வார்களா கைகளில் ஏந்திக்கொண்டு போவாங்களா தூதர்கள் நம்ம நடக்கிற வழிகளில் வரக்கூட சும்மா கால் தடுக்கிறங்க சாதாரண விஷயம் தானே இல்லையா சாதாரண விஷயத்தை கூட அவங்க ஈவெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய நடக்கக்கூடிய ஆபத்து மட்டும் இல்லை கால் தடுக்கக்கூடியது தடிக்கு கீழே விழக்கூடிய இப்படிப்பட்ட சின்ன விஷயத்துல கூட தூதர்கள் நம்மை பார்த்துட்டே இருக்கிறாங்க சிலங்களை பாருங்க சிலவங்க சும்மா லைட்டாக தடிக்கு விழுந்திருப்பாங்க ஃப்ராக்சர் ஆகிருக்கும் பல நாட்கள் பரலிட்டிக்காக மாறி இருப்பாங்க சிலங்க சின்ன விஷயம் கூட பெரிய பாதிப்பை கொண்டு வரும் இல்லையா ஆனால் தேவன் நம்முடைய சின்ன விஷயங்களை கூட கவனிக்கிறாரு தூதர்களை வச்சு வாட்ச் பண்றாரு சின்ன விஷயங்கள் கூட நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதில் தேவன் அழகாய் கவனிக்கிறார் பாருங்கள் இடத்துல பார்க்குறோம் நம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம் இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம் ஒரு வேலைக்காரர்கள் எஜமான் தங்கள் நேசிக்கக்கூடிய எஜமானுடைய வீட்டிற்கோ அல்லது இடத்திற்கோ போகும்போது எஜமானுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது குட்டி பிள்ளைங்களை தங்கள் நேசிக்கக்கூடிய எஜமானுடைய குட்டி பிள்ளைகளை பார்த்த உன்னை வேலைக்காரர்கள் ரொம்ப சந்தோஷம் இல்லையா அவங்கள தங்களை எப்பவுமே தங்களுடைய தோளில் சுமக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க தானே பல இடங்கள்ல நம்ம பார்க்கணும் நம்முடைய எஜமான்களுடைய பிள்ளைகளை குட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது அவருடைய தோள்களை சுமக்கிறதுக்கு சுமந்து தெரிக்கிறதுக்கு ரொம்ப வேலைக்காரர்கள் போட்டி போட்டு ஆசைப்படுவாங்க அதே போல தேவன் பாருங்கள் இந்த இடத்துல தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறதுக்கு அவங்க ஆசையா இருக்கிறாங்க கைகள தூக்கி சுமக்குற சின்ன விஷயம் வந்தாலும் அவங்கள தூக்கி கைகளில் ஏந்தி கொண்டு போறதுக்கு அவங்கள அவ்வளவு ஆசை உள்ளவர்களா அவ்வளவு அவ்வளவு காத்து இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஒன்றை பேதிரும் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசந்தை வாசிக்கிறோம் அந்த தூதர்கள் நம்முடைய வழிகளெல்லாம் ஆசையா இருக்கிறாங்க இவங்க எப்படி கத்தரை துதிக்கிறாங்க எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறாங்க என்ன கேட்குறாங்க என்ன படிக்கிறாங்க எங்க போறாங்கிறத எல்லா டீட்டெயிலையும் பாக்குறதுக்கு தூதர்கள் எப்படி இருக்காங்களா ஆசையா இருக்கிறாங்க நம்முடைய வழிகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன காரியம் வந்தாலும் அப்படி தூக்கி எடுத்து அவனை பாதம் கல்லில் மோடாத மோதாதபடி நம்மை காத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க இதற்கு தேவன் பார்த்தீங்கன்னா தூதர்களுக்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறார் தம்முடைய மாதம் கல்லில் இடாதபடி தேவன் நம்முடைய தம்முடைய தூதர்களை வைத்து அவளை தேவன் நடத்தக்கூடிய இருக்கிறார் மற்ற எழுதின சுவிசேஷம் இதே பகுதியை தான் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது இதே வசனத்தை இயேசுவிடம் கொண்டு வந்து சாத்தான் சோதிக்க வந்ததை நம்ம பார்க்கக்கூடிய விழா இருக்கிறோம் பாருங்கள் தேவனுடைய வசனத்தை கொண்டே இயேசுவை இந்த தவறான பிரயோகத்துக்கு நடத்தினார் ஆபத்து வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஆனால் இந்த இடத்துல தூதன் அந்த பிசாசு எப்படி இயேசுவை சோதிக்கிறானா ஆபத்தை இவரே தேடிக்கொள்ளக்கூடிய விதத்தில் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை ஏசு கிறிஸ்து அழகாக அதை என்ன செய்தார் ஜெயித்தார்ங்கிறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களை பாதுகாப்புகளை நம்முடைய சாகசம் காண்பிக்கிறதுக்கில் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்மை சாகசம் காண்பிக்கிறதுக்கல்ல ரியலாக நம்முடைய வழிகள் கத்தரக்கூடியதாக இருக்கும்போது அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா கத்த நம்மை பாதுகாக்காதேவன் கூடிய தேவனாக இருக்கிறேன் இல்லாமல் நாமவே நம்முடைய பெருமையினாலேயோ மேட்டிமையினாலேயோ நம்மை உலகத்தை நிரூபிக்கணும் என்பதற்காக நாமும் ஆபத்தை தேடிக்கொண்டால் அதற்கு தேவன் பொறுப்பாளியா என்ன செய்ய மாட்டார் மாறவே மாட்டார் பாருங்கள் அதற்கு தேவன் ஊழியம் செய்வதற்கு அல்லங்கிறதை ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல சுட்டி காம்பிக்கிறவர்களாக இருக்கிறார் பாருங்க பிசாஸ் அணையினருங்களை தேவனுடைய வசனத்தை தவறான பிரயோகத்துக்கு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் அதே போலதான் இந்த உலகத்துல அநேகர் வேத புரட்டர்கள் பொய் மார்க்கத்தார்கள் பேசுவதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் ஆனால் தேவனுடைய வார்த்தையை தவறான பிரயோகத்திற்கு நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை சாத்தான் தேவனுடைய வசனத்தை தவறான பிரயோகத்துக்கு ஏசு கொண்டு வந்தார் அந்த இயேசு அதை சரியாக அடையாளம் கண்டு ஜெயித்தார் என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் தேவ தூதர்களை அவருடைய பிள்ளைகளை அவருடைய அன்பிலே இருக்கக்கூடிய அவருடைய மறைவிலே இருக்கக்கூடிய அவரை தங்கும் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவ தூதர்களை தேவன் எப்போதும் கட்டளைட் இருக்கிறவராக இருக்கிறார் எப்போதும் ஆண்டவுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார் கோவிந்தன் என்று சொல்லிக்கிறோ ஒருவன் தன்னுடைய எதிரிகள் துரத்தி வரும்போது தன்னுடைய எதிரிகளுக்கு தப்புவதற்காக ஒரு மரப்பொந்துலை போய் ஒளிந்து கொள்ளுகிறான் அப்படி அவன் ஒளிந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த 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 மரப்பொந்துலுடைய வாசல்ல வேகமாய் ஒரு ஒரு சிலந்தி கூடை கட்டிவிட்டது எதிரிகள் கொஞ்ச நேரத்தில் வர்றாங்க வரும்போது அந்த மரப்பொந்தை பார்க்கறாங்க நடு மரப்பொந்து வாசல்ல ஒரு பெரிய சிலந்தி கூடு கட்டியிருக்கும் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கோவிந்தன் வந்து இதுக்குள்ளே ஒளிந்து கொண்டால் இப்படி ஒரு சிலந்தியனுடைய வலை இந்த இடத்துல இருக்க முடியாது ஆகவே நிச்சயம் சிலந்தி வலை இதில் இருக்கிறதுனால நிச்சயம் கோவிந்தன் எதற்குள்ளாய் இருக்க முடியாதுன்னு சொல்லி தீர்மானித்து அவர்கள் போய்விடுறாங்க இதே போல தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு காரியத்தை கொண்டு அவருடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் பாதுகாப்பதற்கு தேவன் கட்ளையிட்டு அழகாய் தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளைட்டு அவருடைய கல்கள் கால்கள் பாத கல்கள் பாதங்கள் பாதங்கள் கல்களில் இடராதபடிக்கு தேவன் அழகாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அடுத்த பகுதியில் பார்க்கிறோம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என சொல்லி நம்ம பார்க்குறோம் முந்தைய பகுதியில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கால்கள் கல்கல்ல வழியிலே போகக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளை இடறக்கூடிய கால்களாய் பார்க்கிறோம் ஆனால் பதிமூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த கால்கள் எப்படிப்பட்ட இருக்கிறதா சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதிக்கக்கூடிய பலமிக்க இருக்கிறதா இருக்கிறதுங்கிறதை பார்க்குறோம் பாருங்கள் ஆண்டு பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு அற்புதமானவர்கள் அன்றைக்கு நேரங்கள் ஆண்டுடைய பிள்ளைகத்தில் பலமும் பலவீனமும் ஒருங்கே இருக்கிறத பார்க்க முடியும் சில இடங்களில் நம்ம பலவீனமானவங்க சில இடங்களை நம்ம வின் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆண்டுடைய பிள்ளைகத்தில் பலமும் பலவீனமும் ஒருங்கே இருக்கிறத பார்க்க முடியும் எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் கண்மையில் மலையில் நின்று ஒரு ஆளா நின்று எல்லா பாகாலடித்திற்கு சவால் விட்டு அவ்வளவோ பலத்தோடு செயல்பட்ட அந்த எலி எலியா கொஞ்ச நேரத்துல சூறச்செடி நிழல்ல உட்கார்ந்து போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவுடைய உடைய பிள்ளைகள் தனி நேரங்கள் இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும் பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும் ஆனால் அவனுடைய பலவீனத்தில் கத்த தாங்குகிறான் அவருடைய பலமாவும் நடக்க பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பலவீன நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருடைய தூதர்களை அனுப்பி அவருடைய பாதம் கல் இடராதபடி தாங்குற எலியாவை எப்படி அவன் பலவீனம் போது அவன் தூதர்களை அனுப்பி தாங்கினார் பலமான நேரத்தில் கத்த கூட இருந்து அவளை ஜெயம் சிறக்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் சிங்கத்தின் மேலும் புரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் இந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் பலப்படுத்துகிறான் அதான் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் கடுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் பலன் ஆண்டவருடைய மறைவில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு பலனை கத்தொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அது என்ன பலனா இந்த வாசிக்கிறோம் சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய ஒரு பலன் சிங்கம் இந்த இடத்துல வரைக்கும் இந்த எதிர்ப்புகளை கவனிக்க வேண்டும் சிங்கம் பாலசிங்கம் என்கக்கூடியது எப்போவுமே வெளிப்படையாய் தெரியக்கூடிய எதிர்க்க எதிரிகள் வெளிப்படை சிங்கம் வெளிப்படையாகவே கர்ச்சித்து கொண்டு சீறி வரும் இதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேருக்கு நேரே எதற்கும் அஞ்சாமல் தாக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் நேருக்கு நேரே தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல மேலும் பார்க்குற இந்த இடத்துல வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடாய் வலு சர்ப்பம் விரியன் பாம்பு அநேக நேரங்களே நேருக்கு நேர் தாக்கக்கூடிய அல்ல மறைந்திருக்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாது பதுங்கி பதுங்கியிருந்து மறைந்திருந்து வஞ்சகமாய் தாக்கக்கூடிய எதிரிகளும் செய்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு விதமான எதிரிகளும் இருக்கிறார்கள் நேருக்கு நேரு தைரியமாய் தாக்கக்கூடிய எதிரிகளும் இருக்கிறார்கள் வஞ்சகமாய் மறைந்திருந்து யாருக்குமே தெரியாத விதத்தில் தாக்கக்கூடிய எதிரிகளும் செய்கிறார்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட விதத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மிதிக்கக்கூடிய தேவனுடைய வளத்தை தேவன் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவரால் லியோ சொல்லுவோமா பாருங்கள் எப்படிப்பட்ட விதங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகள் ஏ இருக்கலாம் அல்லது வஞ்சகமாய் மறைந்திருந்து யாருக்குமே தெரியாததுல சர்ப்பங்களை போல விரியன் பாம்புகள் போலும் மறைந்திருந்து இருந்து தாக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம் எதையும் மிதிப்பதற்கு ஆண்டோருடைய பிள்ளைகளுடைய கால்களை பாதங்களை கத்தர் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இந்த இடத்துல பார்க்குறோம் சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் இந்த ரெண்டுடைய வித்தியாசம்னு சொல்லும்போது பாலசிங்கம் சொல்லும்போது லயன் இளமையான சிங்கம் சிங்கம் என்று சொல்லும்போது கிளச்சிங்கம் பாம்புன்னு பார்க்குறோம் விரியன் பாம்பு வலு சற்பம் விரியன் பாம்புன்னு சொல்லும்போது பழைய பாம்பு வலு சற்பம்னு சொல்லும்போது புதிய பாம்பு இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழையதும் புதியதுமான எதிர்ப்புகள் உண்டு கிளச்சிங்கம் போல பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பரம்பரை பரம்பரையாக எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்கும் திடீர்னு முளைச்சி வரக்கூடிய எதிர்ப்புகளும் அது பாலசிங்கம் போல் வரது இருக்கும் பழைய பாம்பை போல் உலக தோற்றத்திற்கும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பழைய பகையும் இருக்கும் வலுசற்பம் போல் திடீர்னு எழும்பக்கூடிய எதிர்ப்புகளும் இருக்கும் ஆனால் எந்த எதிர்ப்புகளை மிதிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கால்களை கத்தர் பலப்படுத்துகிறார் உங்களுடைய கால்களை உன்னதமான மறைவுக்குள் அவரை கூடாரமாய்க் கொண்டிருக்கிறனுடைய மறைவுக்குள் இருக்கிறவருடைய கால்களை பலப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் எதிரிகளை மிதிப்பதற்கு பழைய ப நாட்களில் யுத்தங்கள் வரும்போது இஸ்ரேல் மக்கள் யுத்தம் செய்து எதிரிய நாட்டை பிடிக்கும்போது எதிரிகளை ஜெயிக்கும்போது என்ன பண்ணுவார்களான் அவர்களை கொண்டு வந்து அவருடைய கழுத்தின் மீது தங்களுடைய கால்களை வைப்பார்களா அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அவளை முற்றிலும் கீழடக்கி போட்டதனுடைய அடையாளம் யோசுவான் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களில் யோசுவா அந்த நாளில் அந்த கணானுடைய ராஜாக்களை ஜெயித்து அந்த இடத்துல வரும்போது தன்னுடைய படைவீரர்களை பார்த்து சொல்கிறாங்க இவங்க மேலே உங்களுடைய கால்களை வைங்க இவங்களுடைய தோள்கள் உங்களை கால்களை வைங்கன்னு சொல்லி கால்களை வச்சுட்டு சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா எதிரிகளையும் இப்படி தான் தேவன் மாற்றி போடுவான்னு சொல்கிறத பார்க்குறோம் சங்கீதம் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம் சங்கீதம் ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடன் அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எதிரிகளுடைய தலையில் மேலே தங்களுடைய கால்களை வச்சு அவங்கள தாழ்த்தி போடக்கூடிய அந்த அனுபவத்தை தான் இந்த பகுதி நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி நாலு அஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விளைத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம்னு சொல்லி பார்க்கிறோம் அதே போல சங்கீதம் அறுபது பன்னிரெண்டு இந்த வசனங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுகிறது அதே போல ஏசு கிறிஸ்தவனுடைய ஜப ஜெயத்தை பத்தி சொல்லும்போது உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் சங்கீதம் இரண்டாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீர் என்னுடைய வலது பாரசு உட்காரும் பாருங்கள் தேவன் அவருடைய சத்துருக்களை நம்முடைய பாருடைய பிள்ளைகளுக்கு பாதபடி ஆக்கி போடுகிறவர் என்பதை இந்த பகுதியை நமக்கு சொல்கிறது புதிய ஏற்பாடு நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லுகிறது மாற்கெழுதின சுவிசேஷம் பதினாறு பதினெட்டு நமக்கு சொல்லு விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களால் சற்பங்கள் எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான எதோன்ற குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை சொல்லுகிறது லுக் அழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசன வசனம் இந்த பகுதியை நமக்கு அதிகமாய் இருக்கிறது இந்த அதிகாரத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் லூக் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை அழகாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது பாருங்கள் எல்லாவற்றையும் உன்னதமானவருடைய மறைவு கீழே இருக்கணும் அதிகாரம் அவருடைய சத்துருக்கள் எப்படிப்பட்ட சத்துருக்களை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதே அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார் எதிரிகளாக இருக்கலாம் உலக பிரகாரமா எழும்பக்கூடிய எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அதை கீழ்ப்படுத்தி போட தேவன் வல்லமையை கொடுக்கிறார் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அப்போ பவுல் அந்த சபையை பார்த்து சொல்கிறார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் பெரிய இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அதிகாரம் கிறிஸ்து இயேசுவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குழாய் நாம் இருக்கும்போது அதான் இயேசு கிறிஸ்து என் ஆடுகள் என் தொழுவத்திற்குழாய் வரக்கூடிய ஆடுகள் யோவான் பத்தாவது அதிகாரத்தை சொல்கிறார் அவங்க உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடி அந்த உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றினுடைய நம்ம இன்றைக்கு பார்த்த வசனங்கள் நமக்கு அழகாக நமக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்கள் இதை அழகாய் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது கத்தருடைய உள்ளும் புறம்புமான ஆசுபதங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும்போதும் அவருடைய பராமரிப்பு அவருடைய பாதுகாப்பு நம்மை பாதுகாக்கிறது நம்ம வெளியே செல்லும் போதும் ஆண்டவர் பாதுகாத்து நம்முடைய பாதங்களை பலப்படுத்தி எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு தெய்வ நம்மளை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்குள்ள போர்டிங் ஆகணும் லாட்ஜிங் ஆகணும் அவர் தான் நம்முடைய ரிசார்ட்டை மாற்றணும் அவருடைய நம்ம டென்ட் நம்முடைய கூடாரம் அவருக்குள்ளே நிரந்தரமாய் நம்ம தங்கி இருக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்தி நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்த விதத்தில் நம்முடைய பாதங்களை உயர்த்தி தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் உள்ளும் புறம்புமான ஆசிர்வாதங்கள் வீட்டிற்குள்ளேயும் நம்ம போகிற வழிகளெல்லாம் நமக்கு ஆசிர்வாதம் பாதுகாப்பும் உண்டாக கத்த நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே மட்டும் வரக்கூடாது புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும் ஒரு குற்றம் செய்தவன் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாத அந்த எல்லைக்குள்ளே ஆசிரியனுடைய இடத்துக்குள்ளே போய் அங்கே இடத்துல தங்கியிருக்கணும் அந்த தங்கி இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு ஆனால் அவன் அந்த அந்த எல்லையை விட்டு வெளியே வந்தானுன்னா அவனை யாராவது கொலை செய்தால் அதுக்கு யாரும் பொறுப்பாளி ஆக முடியாது ஆனால் அந்த எல்லையிலே தங்கி இருக்கும்போது அவனை யாரும் தொடரவும் முடியாது கொலை செய்ய முடியாது குற்றம் சாட்ட முடியாது அவனுக்கு மிகுந்த பாதுகாப்பு அப்படி நம் அநேக நேரங்களில் பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை நம் அநேக நேரங்களை பாமம் செய்து நம் அநேக நேரங்களில் தேவனுடைய சுத்தத்தை கூட அறிய முடியாமல் தவறக்கூடியவளாக இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று தேவனுடைய கூடாரத்தில் இரவும் பகலும் நாம் தங்கி இருக்கும்போது அவரே நம்முடைய கூடாரமாய்க்கொண்டு அவரோடு கூட இந்த உறவுல இருக்கும்போது இந்த இருக்கிறது வரைக்கும் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு தேவன் நம்முடைய எல்லா வழிகளையும் காத்து பாபி பால் சொல்கிற நம்முடைய எல்லாத்தையுமே நம்மை விடுவித்து அவருடைய பரமராஜ்யத்தை அடைகிற வரைக்கும் நம்மளை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை இருக்கிறார் ஆகவே இந்த கிருபை அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை தியானித்து இந்த கிருபை அதிகமாய் பற்றிக்கொள்ளுங்கள் கத்திர உங்களை இந்த நாளில் அதிகமாய் ஆசைப்படுத்த உங்களை பலப்படுத்தி உங்களை வடிகளெல்லாம் காத்துக்கொள்ளவும் நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றவும் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கண்களை மோடி கண்களை மோடி இன்றைக்கு நாம் தியானித்த வசனத்துக்காக நேரம் கத்திரை நாமத்திரம் ஆண்டு வர நேரங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் ஆண்டவர வார்த்தையினால் மட்டுமல்ல இது எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையன்று விளங்க செய்யக்கூடிய தேவன் உங்களுடைய வாக்குத்தங்களை நன்றி செலுத்துகிறோம் அந்த உண்மையே எங்களோட லாட்ஜிங்க உங்களுடைய எங்களுடைய போர்டிங்க ஆண்டவரை நீரே எங்களுடைய ஆண்டவர் எப்போதும் தங்கியிருக்க குடாரமாய் நாங்கள் எப்போதும் மக்கள் தங்கியிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர அன்றை யாரும் சொல்லாமலே யாரும் எங்களை அறிவுறுத்தாமலே இந்த உறவிலே அந்த தானியல் எதுவும் இல்லாதிருந்த போது அந்த அந்த ஆவியின் உந்ததுனாலே அந்த உறவில் எவ்வளவு அழகாய் அவள் வளர்ந்தார் என்று அதே போல் நாங்கள் மக்கள் தங்கியிருக்க உதவி செய்ய ஆண்டு நீ தான் எங்களுடைய மறைவிடம் ஆண்டு எங்களுடைய ராஜாவுக்கு நாங்கள் எப்போது மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டு இந்த விதங்கள் வளர்ந்து கத்திரங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை அதிகாரங்களை நாங்கள் சுதந்திரித்துக் எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு நாங்களும் ஆண்டவரே உரே கண்மணிபோ காப்ப்பாரே ஆராதனை, ஆராதனை கழுகு போல சுமப்பாரே ஆராதனை, ஆராதனை,

எங்களுடைய கூடாரங்களை சுற்றிலும் நாங்கள் வளர்த்து இல்லை கொடுக்கிற வடிகள் எல்லாவற்றிலே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காய் ஆண்டவரே நாங்கள் வேற எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் உன்னதமான தேவன் எங்களுடைய கூடாரமாய் கொண்டு ஒரு வாழை எங்களுக்கு உதவு செய்யுங்க இதை பிராக்டிக்கலாக மாற்ற எங்களுக்கு உதவு செய்யுங்க ஆண்டவர எங்களுடைய வடிகள் எல்லாம் பாதுகாப்பு எங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரேன் எங்களுடைய வீடுகளே எங்களை பாதுகாப்பு துஷ்ட மிருகங்களோ அண்ட விஷ ஜந்துக்களோ விஷ பூச்சிகளோ வேற எந்த ஒன்று எங்கள் கூடாரங்கள் நாங்கள் எங்களை தாக்காத பிடிக்கும் நாங்கள் வடிகளை ஆண்டு எங்கள் வளர்க்கக்கூடிய எந்த இடங்களிலும் இப்படிப்பட்ட ஆபத்து எங்களை தாக்காதபடி எங்களுக்கு

பிள்ளைகளை ஜெயம் சிறக்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதங்களை கத்தர் பலப்படுத்த முடியாத நாங்கள் சேபிக்கிறோம் ஜெயம் பெற்ற பாதங்களை நிற்க கத்தாம நீங்கள் உதவ செய்வதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளை இந்த கிருவையிலே கிறிஸ்தேசனுடைய இந்த கிருவையை வாழ உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அவளை பலப்படுத்துங்க அவளை காத்துக்கொள்ள முடியாத நாங்கள் சேபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இதை தேவை நடத்தி உடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் இந்த வேத வாசந்தம் வெளிச்சதில் தேவன் எங்களுக்கு வைத்த வாசவங்களை பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய நன்றி வர நாட்களும் ஆண்டவரே இன்னும் உங்க வார்த்தைகளை தெளிவாய் கற்றுக்கொண்டு கத்தவர்கள் நாங்கள் உறுதியாக எழும்ப உதவி செய்யும் இடங்கள் சேபிக்கிறோம் லாக்டவுனில் இருக்கிற நாட்களும் உடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொள்ளுங்க தாங்கட்டும் அசிவதையும் பொறுப்படுத்திக் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் கத்தரை ஸ்தோத்ரி முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் கத்தர் செய்த கத்திரங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பதாக இன்னும் அதிகமாய் கத்தருடைய கிருவேளை பலப்படுங்கள் கத்திரங்களை அதிகமாக நடத்தி செல்லக்கூடிய தேவனாக இருப்பார் ஆமேன் ஆமேன்